நம்ம ஊர்ல உரியடி போட்டி நடக்க போகுது. அதுல ஜெயிக்கிறவங்க இந்த ஊரோட மாவீரன் ஆயிடுவாங்க. பாத்தீங்களா, உரியடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. பீம், ராஜு, சீக்கிரம். எல்லாருக்கும் பிடித்தமான, எல்லாரும் ரொம்ப விரும்புற பீம் தான் இந்த போட்டியில ஜெய் பண்ணி எல்லாரும் சொல்றாங்க. பாருங்க பாருங்க, மாமி சமலையா இருக்கு, முதுகு வலிக்குது. கிளம்புங்க டோலு போலு, சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு மாவீரனா ஆவுங்க. என்ன இவங்களை போக சொல்றியா? அப்போனா அங்க பாருங்க, பீம் ஜெயிச்சிட்டா. நாம எல்லாரும் ஒரே நேரத்துல சேர்ந்து உடைக்கலாம். இன்னைக்கு டோலக்பூர்ல ஏகப்பட்ட மாவீரர்கள் உருவாகிட்டாங்க. இத போய் பாலுன்னு சொல்றிய, இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம், குடிக்காதீங்க. இதுல என்னவோ கலந்திருக்காங்க, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. ஹே சுட்கி, ஜகு, ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? இந்த தடவை நான் யாருன்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற பீம். என்னுடைய புது அடிமைகளே, அவனை தாக்குங்க. அட பசுக்கள், ஆனா இங்க எப்படி? பால்ல மட்டும் என்னவோ கலந்திருக்காங்க. பால் குடிச்சா சக்தி வரும், பால் குடிச்சா இந்த நோயும் வராது. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுவீங்களா? உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு நான் காட்ட போறேன். என்ன பீம்? வேண்டாம். எங்க ஊரு பசுக்கொலையா புடிச்சு வச்சிருக்க, இப்ப நீயே மாட்டிக்கிட்ட பாரு. எதுவோ சரியா தெரியல, இங்க இருந்து பாக்கலாம். அங்கிருந்துதான் சத்தம் வருது. சுகேது, பசங்களா, என்னோட பழைய உயிர் நண்பனை சந்திங்க. இவர் பேர் தான் டாக்டர் சுகேது. நாங்க ஒன்னா படிச்சோம். இவன் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி. என்னோட நண்பனுக்கு இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா எப்பவுமே இவன் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பான். தோல்வினா இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நம்ம ரெண்டு பேர்ல யார் சிறந்த விஞ்ஞானின்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பார், இது என்னோட கண்டுபிடிப்பு.
ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ நீ காட்டு தூமகேது, இந்த தடவை நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? இதோ பார். இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு. இந்த இலைய தண்ணியில வச்சு நீங்க எதை நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க திருப்தியா சாப்பிட்டு மகிழலாம். ஏ லட்டு இப்ப சாப்பிடுறியா? இப்ப நாம எப்படி சமையல் எல்லாம் செய்யறது? சாப்பாட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு விசேஷமான இலைய நான் கொண்டு வந்திருக்கேன். இது தண்ணியில போட்ட உடனே உங்க எல்லாருக்கும் சுவையான சாப்பாடு கிடைக்கும். ஆனா தண்ணியே இல்லனா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே அழிஞ்சுகிட்டு இருக்கு, வயல்கள் வாடி போயிடுச்சு. தண்ணிக்கு கிணத்துல தண்ணி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி காஞ்சி போச்சு. இது எப்படி நடந்தது? யாருக்கெல்லாம் தண்ணி வேணும்? கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும். இந்த கையில எனக்கு ஏதாவது கொடுங்க, இந்த கையில தண்ணியை வாங்கிட்டு போங்க. இது என்னது? எனக்கு புரிஞ்சு போச்சு, சுகேது அங்கிள் தான் காட்டுக்குள்ள என்னமோ செய்யறாரு. சுகேது, தயவு செஞ்சு நீ என்ன தப்பா எடுத்துக்காத. அது வந்து இங்க என்ன பண்ணி வச்சிருக்க? இதுதான் என்னுடைய ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. டோலக்பூர் வாசிகளுக்கு நான் டோலக்பூர் தண்ணியே விக்கிறேன். என்னுடைய கண்டுபிடிப்புக்கு முன்னாடி உன்னுடைய கண்டுபிடிப்பு சுத்த வேஸ்ட். அதிகம் பேசாத, உன் கண்டுபிடிப்பை என்கிட்ட கொடுத்துடு. அது எனக்கு தான் உபயோகமா இருக்கும். அதை வச்சு நான் பேரும் புகழும் சம்பாதிப்பேன். ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குப்பா. உடனே எல்லா டொமேட்டோவும் மாறட்டும். இப்ப நாங்க எப்படி வெளியே வரோம்னு பாருங்க. எங்க மொழியை நாங்க எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்களா? வெள்ள முடியா மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. மந்திரியாரே, என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன மகாராஜா, நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. பீம், முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில நாலு வெள்ளை முடி வந்திருக்கு.
என்ன உதவி வேணுமோ கேளு, செய்யறேன். என் பேரு இஷானி, நான் சோட்டா பீமை தேடி வந்திருக்கேன். உண்மையில நான் தான் பீம். நான் எல்லாரையும் விட குட்டியாவும் இருக்கேன், பலசாலியும் கூட. தயவு செஞ்சு நிறுத்துங்க, இவங்களுக்கு நம்மோட உதவி தேவை. அதை விட்டு சண்டை போடுறீங்க. எப்படி இருக்கிற பீம்? இஷானிய நான் தான் உன்கிட்ட உதவி கேட்டு அனுப்பியிருக்கேன். நான் ஈஷானிக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்க. இஷானி ஒரு ராஜகுமாரி. ராஜகுமாரன் உதய ஒரு சூன்யக்காரி தன்னோட கோட்டையில புடிச்சு வச்சிருக்கா. ராஜகுமாரனை தேடுறதுல நீ எனக்கு உதவி செய்வியா? நான் உனக்கு நிச்சயமா உதவுறேன் ஈஷானி. அந்த கோட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பீமே. நாங்களும் கூட வருவோம். ராஜகுமாரிக்கு உதவி செய்யறது எங்களுடைய கடமையும் கூட. உள்ள போறதுக்கு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதோ பாரு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் வரைக்கும் நாம எப்படி பா போறது? இப்படி பண்ணிட்ட நீ? காப்பாத்துங்க. அது சரி, ராஜகுமாரன் எங்க போனாரு? சுட்கி, அந்த ஆமைய காப்பாத்து, அதுதான் ராஜகுமாரன். என்ன, ஆமாதான் ராஜகுமாரனா? பீம், அந்த ஆமைய காப்பாத்து, அதுதான் நம்ம ராஜகுமாரன். உங்களுக்கும் எங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். எங்களுக்கும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரச்ச முடியும் போக்கிடுமே. என்னோட இந்த இளமை மருந்து. என்னது, இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசு ஆகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடி எல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் குடுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு முதலையே சந்தேகமா இருந்தது. என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பார். எல்லாரும் மாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது.
இப்ப எங்க லட்டுவோட சக்தியே நீ தெரிஞ்சுக்குவ. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத, நீ சொல்ற மாதிரியே செய்யற. பீம், மறுபடியும் டோலக் பூர ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. அப்புறம் உங்களோட நரமுடி மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவலையா இருக்கு. இனிமே நரைமுடிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது பீம். என்ன, நரைமுடி வர வர நானும் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. நான் எப்பவுமே இந்த கல்லுக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சுப்பேன். பீமோ என்னை உடனே கண்டுபிடிச்சிடுவான். ஒன்பது, பத்து, நான் வந்துகிட்டே இருக்கேன். சரி, அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். இந்த தடவை மாட்டிக்க கூடாது. ராஜுவ தேடவே வேண்டாம், எப்பவும் இந்த கல்லுக்கு பின்னாடி தான் ஒளிவான். மரியாதையா நீயே வெளியே வந்துடு ராஜு. நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட ராஜு. பீம், என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட? ஆனா அங்க ஒளிஞ்சிருக்க சுட்கியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா, நீயே காட்டி கொடுத்துட்டியே. ரொம்ப சந்தோஷப்படுத சுட்கி, ராஜுவே நீ இருக்கிற இடத்த சொல்லிட்டான். வெளிய வா ஜகு, நீ மரத்து மேலதான் இருப்ப எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ இந்த விளையாட்டை சுத்தமா பிடிக்கவே இல்ல. நாம எங்க ஒளிஞ்சிருந்தாலும் பீம் நம்மள கண்டுபிடிச்சிடுறான். ஆமாப்பா, ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ நாம என்னதான் விளையாடலாம், நீங்களே சொல்லுங்களேன். நாம எல்லாரும் சாங்கோவுடைய கடைக்கு போலாமா? சாங்கோவா தெரியாதா? சாங்கோ நம்ம டோலக்பூர்ல ஒரு பொது கடைய திறந்திருக்காரு. அவர்கிட்ட பல வித்தியாசமான விளையாட்டுகள்லாம் இருக்கான் தெரியுமா? அப்படின்னா சரி, வாங்க நம்ம எல்லாரும் சாங்கோவோட கடைக்கே போகலாம். நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க டோலு? வயிற்று மேல குதிச்சோம்னா நமக்கு அடியே படாது. யாரு எழுப்பினது? கையில கிடைச்ச அவனை விட்டு வைக்க மாட்டேன். கோவப்படாத காளியா, ராஜு தான் உன்னை இப்ப எழுப்பினான். சரி, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் தலைகீழ நின்னுகிட்டு என்ன பண்றீங்க? எழுந்துறீங்க?
அது வந்து தலைவா, நாங்க உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருந்தோம் இப்படி. அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் காலிய உட வயித்துல குதிச்சிட்டு இருந்தீங்கல்ல? என்னது, என் வயிற்றுல குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க? பரவாயில்ல, விடு காளியா. சரி சரி, விட்டு தள்ளு காளியா. அவங்கள அடிக்கிறதால உனக்கு என்ன ஆயிட போதே? அது சரி, நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? ப்ரொஃபசர் எங்களுக்கு ஒரு அருமையான வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல, உள்ளதான் போய் பாப்போமே. உங்க எல்லாரையும் நான் சேங்கோட கடைக்கு வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் எந்த விளையாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க. அதாவது உங்க எல்லாருக்கும் வித்தியாசமான விளையாட்டை தான் விளையாடணும். இதுவரைக்கும் உலகத்துல பார்க்காத ஒரு விளையாட்டை உங்களுக்கு நான் காட்ட போறேன். அட பரமபதம், அட விளையாடி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வாங்காதீங்க. சரி, காய்கள்லாம் எங்க? அட உருட்டி போடு, அப்ப எல்லாம் புரியும். திடீர்னு என்னாச்சு? நீங்க எல்லாரும் இந்த சேங்கோட கடையில தான் இருக்கீங்க. அது வழியா நம்ம தப்பிச்சு போகணும். என் பின்னாடியே வாங்க. இப்ப நான் ஒன்ன கவனிக்க போறேன் சேங்கோ. இந்த கடைய நாம மண்ணோட மண்ணாக்கியாச்சு. சரி, எல்லாரும் என் பின்னாடியே ஓடி வாங்க. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யார புத்தகத்தை வச்சிருக்காங்க. ஆண்டி,
உங்க லட்டுவோட வாசனை இந்த டோலக் போறையே அப்படியே தூக்கிடுச்சு. அப்படியா? எல்லாரும் வெளியே போய் உட்காருங்க, நான் லட்டு எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜகு, ஏந்திரு. என்னாச்சு பீம், சொல்லு. நம்ம ராஜுவ காணோம், வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இத தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையா என் நண்பன விட்டுருங்க, இல்லன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு உனக்கு ஒன்னும் ஆகல. சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட, அதெல்லாம் போகட்டும். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான் காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தான். இந்த அவனுடைய காமிக் புக். சரி, இந்த கடைசி பரோட்டா இப்போ யாருக்கு கிடைக்குதுன்னு பாத்துருவோமா? ஆமா சிவானி, இது என்ன காகிதம்? பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த நோட்டீஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸ் நம்ம கிராமத்து மக்களுக்கு கொடுக்கணுமா? ஒரு அறிவிப்பு, இந்த படத்தில் உள்ள திருடனின் பெயர் பிரிஜு. இவனை யாராவது பார்த்து விட்டால் அவனை பிடிக்க உதவி செய்யுங்கள். இவனோட தலைமண்டை நம்ம ராஜுவோட தலைமண்டை மாதிரியே இருக்கே. ஒரு நிமிஷம், நான் மாத்தி காட்டுறேன். எல்லாம் சரிதா, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமே. ஒரு பெரிய மீச வரையலாம். சரி, பாடக்க முடியல. என்ன சுட்கி, உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசிச்சிட்டு இருக்க? இப்ப பாருங்க,